எப்ப இந்த ஜெலன்ஸ்கி யாரும் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னா தலைவர் எப்பயுமே சாயந்தரம் ஒரு லைவ் போவார், அது போவே இல்லை. தலைவர் போவாட்டியும் தலைவரோட அடிபுலிகள் ஏகப்பட்ட டெலிகிராம் சேனல்களில் சில அப்டேட்ஸை கொடுப்பார்கள், அதுவும் கொடுக்கறதே இல்லை. அப்போ நியூட்ரலாக நடக்குதா, சரியாக நடக்குதா, அதாவது அந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 அப்படின்னு மாற்றி மாற்றி டிக்கெட்டில்ஸ் கொடுத்துருக்கிறார்களா யுத்த காலத்தில் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போ நேரடியாகவே பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். உதாரணத்துக்கு அவர் வாயிலிருந்து இந்த இறப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது எண்ணிக்கை விவரம் வராது, எங்களை காட்டிலும் அவங்க ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார் அந்த பதவிக்கான கௌரவத்துக்காக. இப்போ அப்படி கிடையாது, வெளிப்படையாகவே வந்து ரஷ்யாவுக்குள்ள படைகளை அனுப்புனது மூலயமா பெரிய அளவுல வீரர்களை இழந்திருக்கார்கள், 30,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் உக்ரைன் பலி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காரு. அவர் இப்படி அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி உக்ரைனுக்குள்ள வீரர்கள் இழப்பை காட்டணும், ரஷ்யாவுக்குள்ள வீரர்களை அனுப்புனது மூலயமா அதிக இழப்பு அப்படிங்கிறதான் முதல்ல இருந்தே வரக்கூடிய செய்திகள். மெல்ல மெல்ல அந்த எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா 2500 ஆரம்பிச்சிச்சு முத முத ரஷ்யா வெளிப்படையா 2500 வீரர்களை கொன்று கும்பிச்சிட்டோம் எங்க நாட்டுக்குள்ள வந்ததுக்குன்னு சொல்லி அறிவிச்சதுல இருந்து இப்ப ரஷ்ய அதிபர் நேரடியாவே 30,000+ அப்படின்ட்டாரு. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையை உள்ளுக்குள்ள அனுப்பி என்ன சாதிக்க முடிஞ்சுன்னா ஒன்னும் சாதிக்க முடியல. எதுக்காக அனுப்புனாங்க அப்படிங்கிறத இப்ப ரஷ்ய அதிபர் புட்டினே போட்டு உடைச்சிருக்காரு. ஒன்னும் கிடையாது, இதுல ராணுவ ரீதியா எந்த திட்டமிடலும் கிடையாது, ராணுவ ரீதியான மைலேஜ் எடுக்கக்கூடிய லொகேஷனும் கிடையாது, முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக அனுப்பப்பட்டது. அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் அப்படிங்கிறது அமெரிக்காவிலிருந்து வந்த உத்தரவு, அமெரிக்காவோட எலெக்ஷனுக்கான ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜா பார்த்து தான் உக்ரைன் வீரர்களை பலி கொடுத்தார்கள், உக்ரைன் வீரர்களும் பலியாயிட்டார்கள் அப்படின்னு சொல்லி சிம்பிளா போட்டு உடைச்சிட்டார். இது முழுக்க முழுக்க அங்கிருந்து வர பொலிட்டிக்கல் உத்தரவு தான், இல்லை எந்த இராணுவ ரீதியான திட்டமிடலும் கிடையாது அப்படின்னு போட்டு உடைச்சது ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய பேக்ஃபயர் தான். காரணம் என்ன அப்படின்னா இது இப்போ களத்தை மாற்ற போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா ட்ரம்ப் வந்தப்ப ஆயுத சப்ளை அப்படிங்கிறது நின்றும், ஆயுத சப்ளை நிற்கிதோ இல்லையோ களத்தில் பெரும் பகுதியை ரஷ்யா பிடிச்சனால வெற்றி என்னமோ அவர்கள் பக்கம்தான், அதுக்கடுத்து மீதம் உள்ள நிலப்பரப்பை ஜெலன்ஸ்கி ஆளணும்ல அங்கே தான் பிரச்சனையே. அதுக்கான பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லியே இப்பயே ரஷ்ய அதிபர் போட்டார். ஏன் அப்படின்னா அடுத்த வரியை கொண்டு வர்றார், என்றைக்குமே உக்ரைனுக்குள்ளே நாங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும்னு நினச்சதே கிடையாது, ஆனால் மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி மாற்றத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ட்டாரு. அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய அதிபர் மக்களோட எண்ண ஓட்டம்லாம் கிடையாது, அமெரிக்கா வழக்கமாக எல்லா நாடுகள்லையும் செய்யக்கூடிய ப்ராக்டிஸை செஞ்சு தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருச்சு அப்படிங்கிறத மறைமுகமாக ஒரு குத்து குத்தி இருக்காரு. இந்த குத்து மூலியமாக எதை சொல்கிறாரு அப்படின்னா இனி வருங்காலங்களில் ஜெலன்ஸ்கி ஆள முடியாது அப்படிங்கிறதான். ஜெலன்ஸ்கி மட்டும் கிடையாது, அமெரிக்க ஆதரவு பெற்ற எந்த பயலும் ஆள முடியாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார். அதே மாதிரி ஜெலன்ஸ்கியையும் தெளிவாக களத்துக்கு வெளியில் தூக்கிட்டு போய் வச்சிட்டார். என்ன அப்படின்னா ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அப்படின்னா ரஷ்யா தயார் தான், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ரஷ்யா என்றைக்குமே தயார் தான், ஆனால் ஒழுங்காக பேசணும் அவ்வளோதான். அதை நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், நிலைமையை இப்போ உள்ள என்ன நிலைமையோ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேசணும், எதையாச்சும் கற்பனையில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்துலேருந்து நாங்கள் மாறவே இல்லை அப்படின்ட்டார். அப்போ என்ன பைடன்ட்ட சொன்னதே தான் உங்களுக்கும், அதில் நாங்கள் ஒன்றும் மாற்றிக்க போகிறது இல்லை. ஆனால் அதே சமயம் பைடனோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா பெரிய அளவில் ஒத்துக்கலை, ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு ஒத்துக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேச்சுவார்த்தைக்கு தயார், அமெரிக்கா கூட நேரடியாகவே அப்படிங்கிறத சொல்லிட்டார்கள். இந்த இடத்துல ஜெலன்ஸ்கியே கொண்டே வரலை. அப்போ ட்ரம்ப் பதவி ஏற்ற உடனே முதல் டிக்கெட்டு ஜெலன்ஸ்கி தான். அப்படி ஜெலன்ஸ்கி காலியாகாமல் ட்ரம்ப் தப்பி தவறி இருக்கட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்கார வச்சாலும் உக்ரைனை ஜெலன்ஸ்கி ஆள விடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் முழுக்க முழுக்க இராணுவ திட்டமிடல் எல்லாமே 30,000 வீரர்களை அனுப்பிச்சு பலி கொடுத்துட்டாங்க உள்ளுக்குள்ள, இதை புரிஞ்சுக்கணும் மக்கள் அப்படிங்கிறக்காக போட்டு விட்டார்கள். இது சம்மந்தமாக அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது உக்ரைனுக்குள்ளே உள்ள டெலகிராம் சேனல் குரூப்புகளே பிஸி ஆகிட்டார்கள். ஏறக்குறைய இந்த யுத்தம் அப்படிங்கிறது முழுசாக நமக்காக இல்லை, முழுசாக பைடன் நிர்வாகத்துக்காக அப்படிங்கிற ரேஞ்சில் கொண்டு போயிட்டாங்க. இப்போ அமெரிக்காவையும் தள்ளி வச்சுட்டு பைடன் பைடன் பைடன்னு அந்த சைடே போட ஆரம்பிக்கிறாங்க. ட்ரம்ப் வரும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறனால. அப்போ தெளிவாக இந்த ஆட்டம் பைடன் நிர்வாகத்தோட முடியுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்லேருந்தே எல்லாரும் சொன்னது உறுதியும் ஆகுது.
இருந்தாலும் அமெரிக்கா ரஷ்யா அப்படிங்கெல்லாம் நம்ப முடியாது. அப்படியே நம்ப முடியாட்டியும் களம் வேணா ட்விஸ்ட் அடிக்கலாமே ஒழிய ஜெலன்ஸ்கியோட அரசியல் எதிர்காலம் ட்விஸ்ட்டுக்கு வழியே இல்லை. அது ஆப்பு தான். ஜெலன்ஸ்கிக்கு இனிமே பொலிட்டிக்கலா எதிர்காலம் கிடையாது. உக்ரைனுக்குள்ள வாழ்வாதாரம் இருக்கா அப்படிங்கிட்டா உக்ரைனுக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் அப்படிங்கிறத ரஷ்யா மீண்டும் ஒரு முறை தெளிவா சிக்னல் மூலியமா காட்டிருச்சு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டனாலதான் அன்னே ஜெலன்ஸ்கிய கொஞ்ச நாள் ஆளையே காணா. எந்த விஷயத்திலையும் தலையிடுறது இல்லை, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது இல்லை, கொடுத்தாலும் எந்த அமெரிக்க ஏஜென்சியும் ஃபிளாஷ் பண்ண போறது இல்லை. அது வேற கதை. பைடனை காட்டிலும் ஒரு ஹீரோ இமேஜில் கொஞ்ச காலம் யார் சுத்தினா அப்படின்னு கேட்டா ஜெலன்ஸ்கி தான். அப்படி சுத்தாத பகுதிகள்லையும் அவனை ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சண்டையும் போட்டாங்க. இதுதான் வெக்கக்கேடோட உச்சம். ஆனா எல்லா கேலிக்கூத்தும் முடிஞ்சிருச்சு. பேக்கப் சொல்லி அடுத்த லொக்கேஷனுக்கு அமெரிக்காவோட வார் மிஷின் மூவ் ஆயிருச்சு. ஜெலன்ஸ்கி அம்பேல். ஜெலன்ஸ்கிக்கு முன்னாடியே யார் அம்பேல் அப்படின்னா இந்த மனுஷனை தேர்ந்தெடுத்ததுனால உக்ரைன் மக்கள் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.